வணக்கம், இது அக்ஷரம் சம்ஸ்கிருதம். இன்றைக்கி நாம் 14வது பாடம் பார்க்க போகிறோம். இதுலேயும் பயிற்சிகள் தான் இருக்குது. இதுக்கு அடுத்த லெசன்லேருந்து வாக்கிய அமைப்புகள் எல்லாம், கிராமர்லாம் ஆரம்பிக்குது. வேற்றுமை உறுப்புகளை பற்றி நம்ம படிக்க போகிறோம், வேற்றுமைகளை பற்றி படிக்க போகிறோம், அதாவது கேஸ் எண்டிங்ஸ் அதெல்லாம் பற்றி படிக்க போகிறோம். இப்போது இந்த 14வது லெசனில் பயிற்சிகளை பார்ப்போம். சதுர்தசக பாட்டக, பாடம் 14, வாக்கிய அமைப்பு பயிற்சிகள். முதல் கட்டத்தில் உள்ள பெயர் சொல் பிரதிப்பெயர் சொல்லிற்கு தகுந்த அவ்வியபதம் வினைச்சொல் இவைகளை முறையே இரண்டாவது மூன்றாவது கட்டங்களிலிருந்து எடுத்து எழுதுக. எவ்வளவு விதமான வாக்கியங்கள் அமைக்க முடியுமோ அவ்வளவு வாக்கியங்கள் அமைக்கவும். ஸோ இதில் பெயர் சொல் இருக்குது, அதுபோக பிரதிப்பெயர் சொல்லும் இருக்குது, நவுன் ப்ரொனவுன் இதெல்லாம் இருக்குது, அப்புறம் அவ்விய பதம் அது இருக்குது, அப்புறம் வினைச்சொல் இதுகளும் இருக்குது. இது எல்லாத்தையும் முறப்படி வரிசைப்படி அமைச்சு பொருள் வர மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வாக்கியங்களை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சில வார்த்தைகள் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். ஆவாம், ராமக, தானி, லதா. சம்யக்கு அவ்யபதம், சம்யக்கு அத்ர, பிராத்தக, குத்ர. வினைச்சொல் தாவதஹ, படந்தி, வததி, நமதஹ. ஆசனே, இமௌ, அஸ்வௌ, புஷ்பம், கஜஹ, சாத்ராஹ. அவ்யபதம் புரத்தஹ, ஷனைஹி. கிமர்த்தம் உச்சைஹி, சிரம், புனஹ. இப்போ வினைச்சொற்கள் கச்சதி, படதி, சாரி பததி, திஷ்டந்தி, காதாவஹ, பவதஹ, விகசதி. அடைப்புக்குறிகளில் சொல்லியபடி வாக்கியங்களை மாற்றி அமைக்கவும். தே அத்ர பிராத்தக ந ஆகச்சந்தி, உத்தம புருஷ த்விவசனமாக. இமே புஸ்தகம் பட்டதா, பிழையை திருத்தவும். இதில் அந்த புருஷ் மூணு புருஷில் உள்ளதையும் அந்த வேர்பையும் கவனித்து அதில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். பாலக டேஷ் தத்ர டேஷ், கோடிட்ட இடங்களை தகுந்த பதத்தின் மூலம் பூர்த்தி செய்க. பதம்னா சொல், சொற்களால் பூர்த்தி செய்க. ஆவாம் பிராத்தக தேவம் நமாவக, அதை வினா வாக்கியமாக மாற்றணும். சா அத்ர உபவிஷதி, இதை ப்ளூரலாக மாற்ற சொல்லியிருக்காங்க, பகுவச்சனம். ராமக லிகதி, கிருஷ்ணக லிகதி, இரண்டு வாக்கியங்களையும் ஒன்று சேர்க்கவும். நம்ம ஹேண்டு போட்டு சேர்க்குற மாதிரி இதில் சேர்க்க முடியுமான்னு பாருங்கள். யூயம் கச்சத, யூயம் கிரீடத, அதே மாதிரி இதையும் சேர்க்கணும். இதுலேயும் நம்ம ப்ளூ சிங்குலர் டியூயல் ப்ளூரல் இதெல்லாம் காமிக்கிறதுக்காக இது இதுலேயும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சாத்ராக கதம் படந்தி, வினாவிற்கு பதிலளிக்கவும். இதுக்கு ஆன்சர் இந்த லெசனில், நம்ம ஏற்கனவே உள்ள லெசனில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்து அதை எடுத்து இதை எழுதிக்கலாம். அகம் தத்ர சாயம் ந ஆகச்சாமி, கதமபி, சாரி கதமபி என்கிற அவ்யய பதத்தை உபயோகித்து எழுதவும். சா தாஹ சதா ந படந்தி, ஆனால் காலையில் மட்டும் படிக்கிறார்கள் என்பதற்கு சமஸ்கிருத பதங்களை சேர்த்து வாக்கியத்தை எழுதவும். தா சதா ந படந்தி, அவங்க எப்போவும் படிக்கிறதில்ல அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை, ஆனால் காலையில் மட்டும் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி உள்ள அவ்விய பதங்களெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அந்த அவ்விய பத லிஸ்ட்டு 10வது லெசனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு அதை பார்த்து மீனிங்கை பார்த்த உடனே உங்களுக்கு ஈஸி ஆயிரும். அடுத்தது, கொடுக்கப்பட்டுள்ள அவ்யய பதங்களில் சரியான பதத்தை உபயோகித்து கீழ்காணும் வாக்கியங்களை சேர்த்துடுது. ஸோ இனிமே வரப்போகிறதுல அவ்ய பதங்களை ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, அதை கீழே அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபில்லப்ஸில் கரெக்டான பதத்தை செலக்ட் பண்ணி ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ச யதஹ சர்வத்ர கதாபி பரந்து அத்வா அதஹ ஏவ. ஸோ இந்த அவ்யய பதங்களெல்லாம் என்ன மீனிங் தருது அப்படிங்கிறத முன்னால் அந்த லெசனில் ஒரு தடவை பார்த்துட்டு இதை எழுத ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்களே அதை பார்த்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த வார்த்தைகளெல்லாம் மீனிங்லாம் மனப்பாடாயிரும், பிரயோகமும் ஈஸியாயிரும். அதனால தான் இங்கே ஆன்சர் சொல்லாமல் நான் அதுக்கு உள்ள குறிப்புகளை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். அகம் பிராத்தக அத்ர பட்டாமி சக சாயம் அத்ர பட்டதி. ஸோ இதில் இதை இணைக்கிற மாதிரி நம்ம எழுத வேண்டி வரும் அவ்யய பதங்கள். தானி தத்ர பிராத்தக கச்சதி தானி தத்ர சாயம் கச்சதி, அதே டைப்பு தான் இதுவும், போன சென்டென்ஸ் டைப்பில் தான் இதுவும் இருக்குது. ஸோ இதில் புருஷ் வச்சனம் அந்த இதெல்லாம் மாறி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான இதை சேர்க்கணும். அவ்யய பதங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் இதுக்கும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது உருமாறாத வார்த்தைகள் தான், எங்கனாலும் எப்படினாலும் அது சேர்ந்துக்கும். சா அத்ரன பட்டதி சா அத்ரன வசதி ஈஸ்வரஹ தத்ர பவதி ஈஸ்வரஹ அத்ர பவதி கஜஹ பிராத்தஹ அத்ர ஆகச்சதி கஜஹ சாயம் அத்ர ந ஆகச்சதி சா அதுனா லிகதி சா அதுனா அத்ர ந ஆகச்சதி துவம் சதா படசி துவம் சதா கிரீடசி சஹ தத்ர தாவதி தௌ தத்ர தாவதஹ. அடுத்து சம்ஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்க. இது பார்க்க கஷ்டமாக தெரியும், நீங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்து பார்த்து ரெஃபர் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அவர்கள் எப்படியாவது மாலையில் இங்கு வருகிறார்கள். பொதுவாக சிறுவர்கள் தினமும் படிப்பதில்லை, அவைகள் மறுபடியும் மறுபடியும் அங்கு செல்கின்றன. நீங்கள் நீண்ட நேரம் நிற்கிறீர்கள், நாங்கள் எப்பொழுதும் இவ்வாறுதான் பேசுகிறோம். இப்பொழுது அவர்கள் எங்கு வசிக்கிறார்கள். இதில் அவர்கள் அப்படிங்கிறத ஸ்திரீலிங்கத்தில் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. புஷ்பங்கள் காலையில்தான் மலர்கின்றன. நாங்கள் இருவரும் மாலையில் இங்கு இருக்கிறோம். அவன் மெதுவாக பேசுவதில்லை, கடவுள் எங்கும் எப்பொழுதும் இருக்கிறார். ஸோ நிறைய அவ்யய பதங்களை உபயோகப்படுத்துகிற மாதிரி இதில் உள்ள எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தன்யவாதா.